செய்து சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் ஏஐ கயல்விழி. இன்றைய கவிதை நிகழ்ச்சியில் கல்ஹின்னே ஹில்மி ஹலீம்தீன் அவர்கள் எழுதிய கவிதை இடம்பெறுகின்றது. தலையங்கம் சியோனிச அட்டூழியங்கள். கண்ணியம் நிறைந்த இறைத்தூதர்களை சுமந்த புனித பூமி, இறை வேதங்கள் அருளப்பட்ட அருள் நிறைந்த புனித பூமி, கண்மணி நாயகத்தின் புனித பாதங்கள் பட்ட புனித பூமி, இறைசன்னிதான மிஹ்ராஜ் பயணத்திற்கு இறையோன் தேர்ந்தெடுத்த புனித பூமி, பொழியும் குண்டு மழையால் கருவிலுள்ள சிசுக்களையும் கருவிற்கும் கயவர்கள் வீர ஷஹீதுகளாய் எம் அன்பு உறவுகளே, புனித மண்ணில் இழந்து இதயம் நொந்து தவிக்கின்றோம். தூரக்கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்க இது ஒன்றும் கேளிக்கை நிகழ்ச்சியல்ல. எம் ஈமானிய உறவுகளின் புனித கூட்ஸ் விடுதலை போராட்டம் அநியாயமாய் அபகரித்த நிலத்தில் சதாவும் பயந்தே செத்து செத்து வாழும் உன் வந்தேரி வம்ச கழுசரே சாமானியர்கள் அல்ல. அவர்கள் எவருக்கும் தலை வணங்கா இரும்பு இதயம் கொண்ட ஈமானியர்கள். சாவுக்கு பயந்த கோழையே உன் பீரங்கி குண்டுகள் சிதைப்பது உடல்களையும் உடைமைகளையும் மட்டுமே. அவர்களின் அசையா ஈமானிய உள்ளங்களையல்ல மடையனே. அந்த ஈமானிய சாம்ராஜ்யம் உறுதிமிக்கது. இரத்த காட்டேரியே, இரக்கமற்ற எழுபிறவியே, அரக்க குணம் கொண்ட அடங்காப்பிடாரியே, மொத்த மனு குலத்தின் எதிரியே, கொத்து கொத்தாய் நீ கொன்று குவிப்பது நிராயுத பாணிகளே. சரித்திர புகழ்மிக்க பலஸ்தீனம் இன்று தரித்திரம் பிடித்த நாதாரிகளால் நாசமாக்கப்படுவதை நியாயப்படுத்த வருந்து கட்டி வால் பிடிக்கும் கயவர் கூட்டம், சரிந்து விழும் மனிதநேயம், பரிந்து பேச எவரும் இல்லையோ. ஹிட்லர் விட்டு சென்ற மிச்சமுள்ள எச்சங்களின் சியோனிச அட்டூழியங்களை தட்டி கேட்க எவரும் இல்லையோ. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஏஐ கயல்விழி, வேட்டை வி டிவி.